அழாதடா. எதுக்குடா அழுகுற? எவ்வளவு நேரம் சொல்ற அழுதே இருக்க? அழாதடா செல்லம். காரை சங்க. அங்க பாருங்க பாருங்க பாருங்க. சொன்னா கேளுடா. எதுக்கு செல்லம் அழுது? வேண்டா 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 வேண்டா. அடடடடே. என் பிள்ளை சிரிக்குது பார். சிரிக்குது பார். ஆ இத வந்துட்டேன். எதுக்கு அத? இத வந்துட்டேன். என்ன அடி பண்ற? எல்லாரும் கூப்பிடுறா. லக்ஷ்மி எந்திரடா லக்ஷ்மி எந்திரமா லக்ஷ்மி எவ்வளவு நேரம் தூங்குவ லக்ஷ்மி எந்திரமா எவ்வளவு நேரம் தூங்குவ லக்ஷ்மி உன்ன எந்திரடி மம்மி ஹாய் விஜயா என்னடா உனக்கு ஏதா வேணுமா எப்பள போர் அடிச்சு தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கும் இந்த மேல அக்கறையே இல்ல ஏய் என்னடி அப்படி சொல்ற உங்க அண்ணனுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலனா நாங்க எப்பவும் உன் கூட தான் இருந்திருப்போம் சரி ஏ ட்ரான்ஸ்ஃபர் சொதப்பல் வேலை முட்டாளனா வாய மூடிட்டு சீக்கிரம் குளிச்சு ரெடியா போ அது எனக்கு தெரியும்டா அண்ணா போறது போறது கிண்டல் பண்றத விட்டுட்டு சீக்கிரமா குளிச்சு ரெடியா பாரு இன்னைக்கு சாட்டர்டே காலேஜ் லீவ் காலேஜ் இல்லேன்னு எனக்கு தெரியும் இது வேற விஷயம் ரெடியா இரு வேற எதுக்கு ரெடி ஆகணும் ஆமா சீக்கிரமா குளிச்சிட்டு நீ ரெடியா இருக்கணும் ஆமாங்க ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் வீடு கார்னர் வீடு தான் ஆ 9 மணிக்கு எல்லாம் எல்லாரும் ரெடியா இருப்போம் உட்காருங்க ஆ வந்துருங்க என்னமா லட்சுமி இன்னும் குளிக்கலையா சீக்கிரம் குளிச்சி ரெடி ஆயிடுமா என்னடா எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க என்ன நீ இதெல்லாம் இன்னைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க வாட் for you la 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 no ho ho yes
so special. Come on and tell me. Yeah, yeah, la, la, la. Ready, phone. You will be here in my heart. Phone. Thanks, Dad. Ponnu paakka varangala. What shit? Unmaiya da solren. Ponnu paakka varanga. Maapla sir vararu. Enna paakka? Eh? எவண்டி அவ அதான் யா انا வைசக் போனல என் கசின் மேரேஜ்க்கு அந்த மேரேஜ் சீடி தான் அமெரிக்காக்கு போயிடுச்சு ஆ அந்த சீடி தான் இந்த கேடி பாத்தீங்க வந்திருக்கு ஆ காட் இட் உன்னோட அட்ரஸ் தெரிஞ்சிக்கிட்டு அவனோட பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்பிட்டானா ஆ இப்ப அமெரிக்கால இருந்து குடும்பத்தோட வந்து என்ன பொண்ணு பார்க்க வரானா பாவம் ஹாய் தல்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே லே ஜாயேங்கே ஏ ஷட் அப் எனக்கு இப்பவே டென்ஷனா இருக்கு ஜாக் பண்ணாத இதுல டென்ஷனா என்ன இருக்கு புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லனா ஜஸ்ட் லீவ் தட்ஸ் ஆல் அப்படியே போன கேசி பட் நாட் பின் நாள் முழுக்க அத பத்தி யோசிச்சிட்டு இருப்பியா ஜஸ்ட் லீவ் இட் கர்ல் பீ கூல் ஓகே ஓ மூஞ்சி இப்பவே எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு டி சீக்கிரம் வா டோன்ட் வரி இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம கேங்கோட அங்க வந்துருவேன் நம்ம கேங்கா வேண்டாம் டி ப்ளீஸ் 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 அங்க வந்து என்ன அழ வச்சிருவாங்க அவங்க வரது நல்லதுக்கு தான் டீ காபி சப்ளை பண்றதுக்குலாம் யூஸ்புல்லா இருப்பானுங்கல ஷட் அப் பாவம்பா மா என்னடி எங்க இவ்வளவு ஃபாஸ்டா போற மா एक्चुअली லட்சுமி வீட்ல கால் குச்சிட்டு போ டியர் என்ன இது எத்தனை தடவை சொல்லுது வீட்டுக்குள்ள ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு என்ன வாக் குடி என்ன Dress இது லட்சுமி வீட்டுக்கு தான மா காலேஜுக்கு போலையா இன்னைக்கு சாட்டர்டே அப்ப வீட்டையே இரு நோ மா லட்சுமி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க வராங்களா போய் அட்டெண்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துரு थैंक यू மாம் பை ஓகே பை ஓ லா 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 நான் நானா எத்தனை செக்லடா கையெழுத்து போடணும் என் சொத்து பூரா எழுதி வாங்குறியா என்ன என்னது 50,000 இந்த செக் எதுக்கு போன் ஹலோ ஐயோ அது இல்ல மாமா செல்போன் இது செல்போனா ஹலோ என்ன இவ்வளவு பெருசா இருக்கு ஆமா இது யாருது நம்ம கார்த்திக் இது மாமா எப்ப வாங்குன கார்த்தி கார்த்தி மாட்டடா இரு நு போலியா ஆ வாங்கி சொல்ல போறது இல்ல இந்த போன் எப்பட வாங்குன கொடுப்பா இது எப்ப வாங்குன எப்ப வாங்குன நேத்து வாங்குறியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று வாங்குன அது 30,000 தான் 30 இது 50,000 நீங்க கேளு பாருங்க ஹே இடியட் போன் எடுக்க இவ்வளவு நேரமா இதோ வந்து நம்ம லட்சுமி எனக்கு பொண்ணு பார்க்க வராங்களா பொண்ணு பார்க்க வராங்களா பார்க்க வராங்களா யாரடா லட்சுமிக்கு பா லட்சுமிக்கு அது என்ன திடீர்னு ஐயோ நீங்க செக்ல கையெழுத்து போடுங்க மாமா பேங்க் டைம் ஆயிடுச்சு செல்போனுக்கு 50,000 மாட்டீங்களா கொடுக்க மாட்டேன் கேட்கல மாட்டீங்க இருங்க எல்லாருக்கும் இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கா ஓகே நான் சத்யா அடி ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தறேன் வீடியோ கேம் வீடியோ கேம் ஏண்டா செல்போனுக்கு வீடியோ கேமராவுக்கு காருக்குன்னு லட்சம் லட்சம் அடிக்கிறது முடி பண்ணியா தோசை இல்லையாமா அங்க அப்படியே மாதிரி கேடு கேட்டுட்டு இருக்க பதில் சொல்லு ஐயோ நீங்க பேசாம இருங்க குழந்தை டிஃபன் கூட சாப்பிட விட மாட்டேங்கறீங்க மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிற மாதிரி வையை வந்துட்டு கழுத மாதிரி ஊர்மைட்டோம் மாமா நீ சாப்பிடுற நீங்க எங்க அக்காவை திட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் இந்த சொத்துல எங்க அக்காவுக்கும் பங்கு இருக்கே கரெக்ட் செருப்பு பிச்சு சொல்லுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா பணத்தோட மதிப்பு தெரிஞ்சுக்கடா நீ ஒரு நிமிஷம் லைன்ல இரு அதாவது பா உங்க அப்பாவுக்கு ஒரு டப்பா சைக்கிளும் எருமையும் இருந்தது ஆனா ஏன் அப்பாவுக்கு பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு நான் எதுக்குமா கஷ்டப்படணும் அவசியமே இல்லடா ஜெயா ரொம்ப பேசுறேன் போகும்போது எல்லாத்தையுமா கொண்டு போக போறீங்க அதுக்கு இல்லப்பா சில பேர் கஷ்டப்படுறதுக்கு பொறுப்பாங்க சில பேர் அனுபவிக்கிறதுக்கு அது அவங்க உங்க தலையெழுத்த பொறுத்தது அம்மா உப்மா இருப்பா கொண்டு வரேன் ஆஹா எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டான் என் மருமகன் கிட்ட இருக்கிற தெளிவு கூட மாமா கிட்ட இல்லையே ஆ செக்ல கையெழுத்து போடு ஏய் கேடிடியப்பா இங்கடா போடு ரெடி பாப்பா வந்து வந்துப்பே என்ன பண்ணி ஐயோ ஐயோ என்ன உங்களால தான் பாவம் புள்ள சாப்பிடாம பசியோட கிளம்பி போயிட்டான் ஏங்க அவன் இப்படி எப்ப பார்த்தால விரட்டிட்டே இருக்கீங்க இருக்குறதே ஒரே ஒரு பையன் ஒரே புள்ளங்கறதால தான் எனக்கு டென்ஷன் அவன் போற வேகத்தை பாரு ஏதாவது ஆச்சுனா அந்த செக் இப்படி கொடுற கையெழுத்து போடுறேன் மாமா சத்யா அறிவு கெட்டவனே போன் எடுறா
எங்கடா போய் தொலைஞ்ச? போன் எடுத்து தொலைங்கடா சீக்கிரம். அடப்பாவி, போனை பார்த்துட்டு கட் பண்றியா? அப்படியே நான் பிஸியா இருக்க. இத வர. ஐயோ, அது போன் இல்லடா, என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? அவன் எதுக்கு இங்க வரப்ற? எனக்கு என்ன தெரியும்? உள்ள எப்படி வருவான்? ஐயோ, அவர்கிட்ட டூப்ளிகேட் கீ இருக்குடா, பாத்திரம் பாரு. டூப்ளிகேட் கீயா? போடா. மீனா. மீனா டார்லிங். ஹாய் மீனா டார்லிங். ஹாய், குட் மார்னிங் டார்லிங். வெரி குட் மார்னிங் டார்லிங். என்ன டார்லிங், போன் சவுண்ட் கேக்குது? பக்கத்து ஃப்ளாட்லயே இருக்கோம். இந்த நைட் டியூட்டி இன்னும் எத்தனை நாளைக்கு டியர்? என்னால தனியா இருக்கவே முடியல. 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தறேன். சீக்கிரம் வாங்க. கேந்திரி, என்ன வந்தா போறடா, போடா. இதுல போய் வச்சுக்கலாம். போய் தொலைடா. சொல்றா சொல்றா. என்னடா, எத்தனை தடவை நீங்க போது எடுக்க மாட்டே? இல்லடா, தூங்கிட்டு இருந்தேன். ச்சே, இன்னுமா தூங்குற? எங்கப்பா? பெட்ரூம்லடா. யார் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்க? டேய், படுத்தாத, ஏன் பெட்ரூம்ல? ஏய், என் கார்ல பூ சுத்தாத, உங்க வீட்ல தான் இருக்கேன். எங்க வீட்ல இருக்கியா? ஆ, வந்தற சார். என்கிட்டயே கதை விடுறான். மளிக சாமலாம் போய் குளிடா. அதுக்குள்ள என்ன கல்யாணம்? அவ பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கான். பாவம் பையன் யாரு? அதான்டா, அந்த வீடியோல பார்த்தோம்ல, அமெரிக்கா பையன் அவன் தான். ராதிக் தெரியுமா? அவ தானடா போனே பண்ணா. மேல எவ்வளவுடா பாக்குற? யாராவது வராங்களா? ஏய் ஏய், டேய், நில்றா டேய், ப்ளீஸ்டா டேய், டேய் டேய் டேய், கீஸ் போடா, சொன்னா கேளுடா டேய். நானே ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணி வந்திருக்கேன்டா. நீ என்ன விட ரேஷ் டிரைவிங்டா? சொன்னா கேளுடா, எங்க அப்பா திட்டு வரா. ப்ளீஸ்டா டேய், ப்ளீஸ்டா டேய், டேய் டேய் டேய். போதும் குடுற, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வண்டி ஓட்டு. ஏதாவது ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ண பணம் கொடுக்க மாட்டார் எங்க அப்பா. போதும், ஜாக்கிரதா. உன்னை விட நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், மூடு. டேய், ஏன் டிரைவிங்க குறை சொல்றியா? என் கார்ல நான் தான்டா உனக்கு டிரைவிங்க கத்து கொடுத்தேன். குரு துரோகி, பெரிய விஸ்வாமித்ரர். போடா, கடிச்சிருவேன். ஆமா, நம்ம அணு விஞ்ஞானி என்ன பண்ணிட்டு இருப்பான்? டேய் அபி, அகையா? இல்ல அபி, இல்ல அலே 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 அலே. என்னடி பண்றாவ? அவன் டிவி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். டிவி ரிப்பேர் பண்றானா? இப்ப ரொம்ப முக்கியமா அது. போது, நிறுத்துங்க. நமக்கு கல்யாணம் அனுப்ப வாங்கினா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதை என் புள்ள கலர் ஆக்க பாத்துட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. பெரிய புள்ள, எங்க அப்பா காலத்தது மர்ஃபி ரேடியோ வச்சிருந்த, அது சரி, அத ரிப்பேர் பண்றேன் நாசமாக்கிட்டான். இப்ப டிவியும் போச்சு போச்சு, அவ்வளவுதான். மரியாதை வேலைக்கு போ. மாசா மாசம் 3000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லி இருக்காரு. என்னது 3000 ரூபாயா? பின்ன 10000 ரூபாய் கொடுப்பாங்களா உனக்கு? லட்ச லட்சமா சம்பாதிப்பேன், ஏன்பா அப்படி புலம்புறீங்க? தமிழ் படத்துல மட்டும் ஐயாக்கு நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா. தமிழ் படத்துல சான்ஸா? ஒழுங்கா செந்தமிழ் பேச வரமாட்டா உனக்கு? தமிழ்ல நடிக்கிறவங்களுக்கே தமிழ் ஒழுங்கா வரல. டப்பிங் ஆக்டிங் எல்லாம் நான் பாத்துப்பேன், பேசுறதுல வேற யாராவது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற செவ்வளவு பேத்து வச்சாக்குறத. நீங்க பாருங்க, நான் வயசு பையன், இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியே இன்சல்ட் பண்ணாதீங்க. நீங்க திட்டத்தை லேடி சைடே பாத்துட்டு இருக்கு. லேடி சைடு நீ எல்லாம் பாக்குறா?
அடிக்காதீங்க இந்த மாட்டை அவள அடிக்காதீங்க ஏய் அவளே ஏய் சத்யா கதவு தரடா கதவு குடு ஏய் கதவு குடுடா பீஸ்டா வழி கிடையாதுடா இங்க பாப்ப வரடா வரடா ஏய் சீக்கிரம் மண்டி எடு கிளம்பலாம் இல்லடா எடுக்கறேன் இங்க பாப்பா கிட்ட மண்ட பிச்சிர வர என்ன நிக்கிறதுக்கு நின்னுடா என்னடா டேய் ஏய் பாப்பா கிட்ட சீக்கிரம் வந்து வாங்குற உங்களுக்கு சொர்ணிய இல்லையா சுவர்க்க பச்சன அர்த்தம் அப்புறம் சொல்ல நீ மண்டி எடுடா டேய் கதவு சொன்ன பாரு நான் அப்படியே விட்டுறணும் டேய் இங்க பாரு புது செல் ஆ ஏய் ஓட்டு வா நிறைய ஃபேசிலிட்டிஸ் இருக்கு அதுல அப்படியே எவ்வளவுடா 50 ஏய் 50000 டா 50000 கொடுத்து செல் வாங்கணும் உனக்கு இப்ப பாரு ஆதிவாசிக்கு முதல்ல Dress வாங்கி கொடுக்கணும்டா கிண்டலா பண்ற பின்ன பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷனுக்கு இப்படி வர போறியா என்னது லட்சுமியா பொண்ணு பார்க்க வராங்களா டேய் வந்துட்டாங்கடா ஆக்சுவலா கம்பெனி வேலைய தான் இங்க வந்தேன் அங்கிள் 2 வீக்ஸ் தான் இங்க இருப்பேன் அதுக்கு அப்புறம் அமெரிக்கா போய்டுவேன் ஹாய் இந்தாங்க ரவி थैंक यू நீங்க எங்க வர்க் பண்றீங்க நம்ம பிளாக் கலெக்டர் ஆபீஸ்ல வரேன் அப்படியே என் பொண்ணு லட்சுமி செகண்ட் இயர் பயோடெக் பண்றா பர்மா அங்கிள் ஆண்டி மாப்ள ஹாய் லட்சுமி ஹாய் டேய் இது வரண்டா தர தர தத்தா என்னடா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா ஆனா ஹைட் மட்டும் உங்களை மாதிரி பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இவர் என் அண்ணன் இவர் என் கொழுந்தனார் அப்படியே பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா தெரியும் நான் அந்த கிச்சன் பக்கமே விடுறது இல்ல எடுத்தது போதுண்டா இவங்க எல்லாம் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க எப்பவும் இப்படி தான் கலட்ட பண்ணிட்டே இருப்பாங்க ஏய் வெயிட் வெயிட் ஐ வாண்ட் டு மேரி லட்சுமி என்ன அங்கிள் மாப்பிள்ளை பொண்ணு தனி தனியா உட்கார வச்சிட்டீங்க ஏய் இன்ட்ரோ பண்ண மாட்டியா சோ சாரி இது சத்யா ஹாய் அங்கிள் அங்கிளா இட்ஸ் ஓகே இது என் ஃப்ரெண்ட் ராதிகா ஹாய் வணக்கம்ங்க ஓ அங்கிள் தான் ஆலி சலாம் அலைக்கும் வலைக்கும் சலாம் அது கார்த்திக் ஹாய் கார்த்திக் ஹாய் ரவி சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 5 ஓ ஃபேமஸ் 5 வா இல்ல 6 சலாம் பரவால சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எங்க பையன் 2 வீக்ஸ்ல அமெரிக்கா போக போறான் ரெண்டு வாரத்துலயா நாங்க உடனே கல்யாணம் பண்ணி பொண்ணையும் அவன் கூடவே அனுப்பி வச்சிடலாம்னு இருக்கோம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு வாரத்துக்குள்ள இதெல்லாம் நீங்க சும்மா இருங்க இந்த சம்பந்தம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சம்பந்தி நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு அப்படியே முகூர்த்தத்தையும் குறிச்சுக்கலாம் இல்லம்மா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் அதுக்கு கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் ஏய் பண்ண பயப்படாத ஏய் கிழிச்சிராதீங்க இருங்கடா இங்க பாருங்கடா ஏய் ரொம்ப தான் வெக்கப்படுறப்போ ஏய் ஏய் தொழறோம் சூட் ஹேய் ஐ வாண்ட் டு மேரி லட்சுமி ஏய் இத என் செல்ல டவுன்லோட் பண்ணி கொடு ஏய் எனக்கு கூட எனக்கு வேணும் எனக்கு ஒண்ணு இதுக்கு பணம் தருவீங்க எவ்வளவுடா 5000 போதும் குடுடா போச்சு வாங்க ஓகே ஓகே போதுமா ஆ எடு எவ்வளவு நேரம்டா டேய் அர்ஜென்ட் அனுப்புறதுக்கு இது எஸ்எம்எஸ் இல்லடா எம்எம்எஸ் அச்சா பின்ன வீடியோ கேம்ல இருக்குறதெல்லாம் கம்ப்யூட்டர்ல கேப்சர் பண்ணனும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வீடியோ மெசேஜ் எல்லாம் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அதுதான் எம்எம்எஸ் மெசேஜ் எல்லாருக்கும் வரும் ஆனா லட்சுமிக்கு வராது உன் மொபைல்ல தான் ஜிபிஆர்எஸ் ஏ இல்லையே ஓம் கணானா மூணு பேர் கோயிலுக்கு வந்துட்டீங்க மறுபடியும் சுனாமி வரப்போது பாற உனக்கு எதுக்கு வாய மூடிட்டு கும்பிடு கடவுளே 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 ஐரே குட் மார்னிங் என்னடா பூசாரி வணக்கம் ஐயா எங்க லட்சுமிக்கு கல்யாணம் ஆக போகுது எங்க லட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அமெரிக்கா மாப்ள பூத்தச்ச மந்திர சொல்லி நல்லா வாழ்த்துங்க டிடி அந்த கையில கொடு நல்ல நல்ல பூஜை பண்ணி இந்த பொண்ண வாழ்த்துங்க சொல்லுங்க ஓம் ஸ்ரீமான் ஸ்ரீமதஹ பகிரிபாள கோத்ரோத்பவஸ்ய மகாலட்சுமி நாமதேஸ்ய க்ஷேம ஸ்தைரிய தைரிய விஜய வீரிய லட்சுமி எங்க இருந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கும் சாமி லட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே லட்சுமி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் अमेरिका में लक्ष्मी को खुश रखना भगवान
கல்யாணம் பண்ணு என்ன வேண்டிக்கிட்ட அமலட்சுமி சொல்ல சொல்ல அமெரிக்காக்கு போகணும்னு வேண்டிட்டியா ஏச்சி நீ என்ன உன் மாப்பிள்ளை வேண்டிப்ப ஏ போலியா ஐயோ இல்ல நாம எல்லாரும் எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டே நீங்க எல்லாரும் கூட என்ன வேண்டுனீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி வா 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 sponsored by Lakshmi yen kitta pana illa hey hey rendu varathula kalyana coffee bill kuda panaliya this is too much hello varadachana kudukka porudhu naanga avanga illa cha hey yenda ipdi video camera vathi so vidikku enna panna hi sushma hi sushma hi adutha maati vittradhukku sonna hi guys that is karthik hello wo light kida illa poda Hi Sushma. Hi. ये पता है? ये पता मंदर. Hi Sushma. Hi. Hey, my चल के night show वरन सोलिटी ये वर ला? Actually ना उन्हें पागल ना कालम ना, आना अंतर नेर पता आपका phone बने current bill करने सुना रहा. ये ना आप पूछ सुन रहा है, नमक प्रिया का birthday क्लब पुनो. प्रिया का birthday का? चल के करा. नाले की कंडी पपड़ा. दे, नाले की लश्मी नीचे दर दर गई, ये पड़ी पोवे. ये तो औरत मुड़न जो तो कपड़े पोला. Tomorrow promise right? Call for you da. Hello, is it? I'm on my way. Okay, okay. Bye. போடு சட்டை போச்சாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்களா? ஏய் அந்த பொண்ணு கிட்ட மாட்டி விடாதீங்கன்னு சொன்னா அப்பறம் வந்து என்னச்சு? ஹாய் ஷில்பா அப்படிங்கறா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டேபிள்ல ஒளிஞ்சேன். உங்களுக்கு மனசாச்சு கேளு. சுத்தி பாத்தறா. ஃபூல்ஸ். ஏய் லட்சுமி, லட்சுமி என்னாச்சு? என்னாச்சு? ஏய் அழறா? இருடா. லட்சுமி, லட்சுமி. லட்சுமி, ஏய் அழறா. ஏய், ஏய் லட்சுமி. ஏய் என்ன ஏண்ட அழுற கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அமெரிக்கா போயிட்டு உங்களை பார்க்க முடியாது திரும்பி வரதுக்கு 2 வருஷம் ஆகும் ஐ மிஸ் யூ ஆல் சோ மச் அவ்வளவுதானே டெய்லி நாம பேசிறதுக்கு தான் செல்போன்ஸ் இருக்குல இன்டர்நெட்ல சாட்டிங் பண்ணலாம் நம்ம டெய்லி பேசலாம் எதுவும் மிஸ் ஆகாது டேய் எனக்கு ஒரு ஐடியா என்னடா லட்சுமிய கட்டிக்க போறவர்ட்ட நம்ம எல்லாருக்கும் சேத்த டிக்கெட் போட சொல்லு நம்ம எல்லாம் ஒண்ணா அமெரிக்கா போயிடலாம் இப்பலான கனவுல அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வரேன்டா மச்சான்
சச்சி மேரே அப்பாடா லட்சுமி சிரிஷ்டா ஓ ஷிட் இன்னைக்கு சாட்டர்டே இல்ல இன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபார்ம் ஹவுஸ்ல வைல்டஸ்ட் பார்ட்டி ஃபுல் கலரிங் டிஸ்கோ ரெயின் டான்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் லட்சுமி அமெரிக்காக்கு போறதுனால லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஓகே நாட் ஓகே யே எங்க பேரண்ட்ஸ் பத்தி தெரியும்ல அனுப்ப மாட்டாங்க பெர்மிஷன் கொடுத்தா வருவியா பெர்மிஷன் கிடைக்காதங்கறல்ல பெர்மிஷன் கொடுத்தா வருவியா பெர்மிஷன் நோ அந்த வேலைய எங்க கிட்ட விட்டுறே ஏய் ராதி வாட் அபௌட் யூ வாட்ச் இட் ஆஃப் கோர்ஸ் ஐ வில் கம் பட் गाइस ஐ ஹேவ் டு பீ பேக் ஹோம் பை 10:30 ஆர் மை மாம் வில் த்ரோ மீ அவுட் ஆஃப் தி ஹவுஸ் டேய் 12 o'clock அனுப்பிடலாம் ஓகே ஓகே வாட்ச் இட் ஆ பேர் வரதே பேர் 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 எதுக்கு இத்தனை பீர் வாங்கிட்டு வரான் பீமா லட்சுமி பீர் குடிச்ச குண்டாயிடுவாங்களா நீ கூட குண்டாயிடுவ பண்ணி என்ன நீ குடிச்சிட்டு குண்டாக அடி ஏய் எங்கடா பத்து ஓட்ற ஏய் அடி படிச்சடா எங்க பத்து வண்டி ஓட்டுறீங்க ஏய் எடுத்து கா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன மாதிரி ஏமா வண்டி ஓட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தா நீயா மறுபடி நீங்களா என்னடா டிரைவ் பண்ற கண்ணு இல்ல இந்த குழந்தை செத்து போயிடா பிரேக் போட்டேனே சாலிங் மேல ஏத்தி தான் பிரேக் போடுவியா பாட்டில் உடைஞ்சிருச்சு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா மண்டை உடைஞ்சிருக்கும் ச்சே உன்ன நடக்கவே வேணாம்னு சொன்னா அதுக்குள்ள கார் வாங்கி டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு எங்க மேல போற பாக்குறீ நீ இல்ல ரோட் காலியா தான் இருக்குதே என்ன சிஎம்பி ரோட் கூட காலியா தான் இருக்கும் ஸ்பீடா போயிடுவியா சிஎம்பி ரோட்க்கு நான் எதுக்கு சார் போறேன் எந்த பக்கம் போறேன்னு சொல்லுங்க சார் வேர்ல்ட் பேங்க்ல கோடி கோடியா கடன் வாங்கி ரோட் போறாங்களே எதுக்குடா நீங்க தான் சொன்னீங்களே சார் கார்லாம் போட்டுக்கனே எதுக்கு சார் உன்ன மாதிரி பொறம்போக்கு கார் ஓட்டாம இருக்கிறதுக்கு இத பாருங்க பொறம்போக்கு கிரம்போக்குல பேசாதீங்க கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்னடா கிவ் ரெஸ்பெக்ட் ஃப்ரெண்ட் செத்து இருந்தா சும்மாவே யாரா செத்து போவாங்களா சார் செத்து போடா செத்து போடான்னு சொல்றீங்களே அவன் பாத்து கிராஸ் பண்ணிர கூடாதா அவ பாத்து வரணும் பாக்க மாட்டேன்னு நீ சொல்லுவியா உனக்கு எவன்டா லைசென்ஸ் கொடுத்தா ஓகேடா நேஷனல் பர்மிட் இருக்கா நேஷனல் பர்மிட்டா என்னடா பர்மிட்டாங்கற இதெல்லாம் இல்லாம தான் கார் ஓட்டிட்டு கே நீ சும்மா அனாவசியமா பேசாதீங்க சார் நீங்க தான் சார் ஜீப்ரா லைன்ல போறேன்னு சொன்னீங்க ஜீப்ரா இங்க இருக்கா தெரியுதாடா அப்படினா ஜீப்ரா லைன்ஸ்க்காக இங்க இருந்து பூந்தமல்லி வரைக்கும் நடந்து போய் அங்க கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்றியா இதபாரங்க அனிக்கு இதே மாதிரி சைலண்டா திட்டிங்க ஒண்ணுமே புரியல தப்பு இவர் மேல இவர்தான் ராங் சைடுல வந்தாரு என்ன நீ என் பீர் அடிச்சிட்டு ஓவரா பேசுற மே லெஃப்ட் சே ஆதா ஹூ ரைட் சே ஆதா ஹூ நீச்சே சே ஆதா ஹூ ஊபர் சே ஆதா ஹூ கைசே பீ ஆதா ஹூ ரே மேரி மர்ஜி தூ கோன் ஹூ ஆதா ரே போல்னே வாலா அனிக்கு இதே மாதிரி தெலுங்குல பேசுற ஒண்ணுமே புரியல அது ஹிந்திடா உன்கிட்ட சொல்ல மாட்டேன்டா சொன்னா நானே புரிஞ்சுப்பல்ல சொல்ல மாட்டேன்டா டேய் இவன் அசப்ல பார்த்தா அந்த பாதிகேசம் மாதிரியே இல்ல என்னது பாதிகேசம்னா என்ன அவ்வளவு ஷாக் ஆவற தல்றா இப்ப பாரு வேண்டாம் இங்க பாருங்கமா இந்த ஆளுக்கு டிரைவிங் வராது பணம் வேஸ்ட் டிரைவிங் ஸ்கூல மாத்துங்க அம்மா 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 சீ நீ வேஸ்ட் மடி போ உங்களுக்கு எப்ப தெரியும் சார் இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது சார் இனிமே நமக்குள்ள சண்டை வேண்டாம் நீங்களே சொல்லுங்க சார் நீங்க எந்த ஏரியாவுக்கு வர மாட்டீங்களோ நான் எந்த ஏரியாவுல இருக்கணுமோ நீங்களே சொல்லிடுங்க சார் கொசபேட்டைக்கு போய்டு சிச்சி கீழ பாக்கோ ஏய் சத்யநகரா டேய் அங்க போய் ஜிஞ்சின கம்பாலையா டேய் டேய் டுமில் டுமில் குப்போ டுமில் குப்போமா அங்க வேண்டாமா சரி பரவாயில்லடா திடீர் நகர் டேய் உன்னை திடீர் நகர தவிர வேற எங்கயாவது உன்னையே உன் காரையும் பார்த்த ஆ ஆ கலம்பு போடா போடா மறந்துடாதீங்க சென்னையில இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் மொத்தமா அங்கதான் வந்து குவியும் லோவர் ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட் டி ஷர்ட்னு அப்பப்பப்பா நெல்சன் காடி பாத்தீங்கன்னா சாதாரண இல்லடா மச்சான் ஏய் சத்யா அப்ப எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் ஏதாவது போட்டுக்க இல்ல பூனை கடிச்சிரும் தமாசு எந்த பூனை கடிக்குது நானும் பாக்குறேன்டா இது நீ போட்டுக்கோ இது உனக்கு ஆமாடா கண்ணா என் வீட்ல நீ இருக்கியா இல்ல உன் வீட்ல நான் இருக்கனா அதுக்கிட்டோம் லட்சுமி எப்படி வீட்ல இருந்து கூட்டிட்டு வரதுன்னு யோசிங்க பாட்டின்னு சொல்லிடலாம் அவங்க ஃபேமிலியை பற்றி தெரியும் இல்லைடா உனக்கு சினிமாக்குன்னு சொல்லாமா எச்சே ஒரு ஐடியாடா என்னடா பொட்டானிக்கல் டூர் போகிறேன்னு சொல்லாமா என்னடா ஓஹோ ஐடியா நல்லா இல்லையா நீ மூடு ஐடியாவை நான் சொல்கிறேன் ஆமாத்த நாளைக்கு நிச்சயதார்த்தம் நீங்களும் மாமாவும் உடனே கிளம்பி வந்துருங்க
இப்ப எங்க போறீங்க? எங்க வீட்டுக்கு ஆண்டி. ஒரு நிமிஷத்தை அவரு உங்க கிட்ட பேசணுமா? இந்தாங்க பேசுங்க. உங்க வீட்டுக்கா? இப்ப எதுக்கு? அது அம்மா லட்சுமிக்கு கல்யாணம் தெரிஞ்சவன கார்த்திக் கூட ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆமா ஆண்டி. அம்மா லட்சுமி பார்க்கணும் சொன்னாங்க. ஈவினிங் டின்னர் கூட எங்க வீட்ல தான். டின்னர்? ஆமா ஆண்டி. கார்த்திக் வீட்ல சாப்பிட்டு அப்புறம் சினிமா பார்த்துட்டு சீக்கிரம் வந்து சினிமாவுக்கா? ரொம்ப லேட் ஆயிடுமே பா. செகண்ட் ஷோ இல்ல ஆண்டி. சத்யம்ல ஈவினிங் ஷோ 7 to 10. 10:30 க்கு நாங்க வந்துரும் ஆண்டி. ஆமா ஆண்டி ப்ளீஸ். காலையில தான நம்ம பொண்ணு பாத்துட்டு போனாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மா ப்ளீஸ் 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 நோ சொல்லிடாதீங்க. வெயிட் பண்ணிட்டு விடு. அதான் 11 மணிக்குல வரேன்டாங்கல்ல. பாருப்பா அவள 11 மணிக்குல கொண்டு வந்து விட வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே அங்கிள். சும்மா டிரைவர் செத்துறான்டா. ஐயோ நான் அப்பவே ஸ்லோ சொன்னேன். டேய் முடிங்க. ஷோ ப்ளீஸ். டேய் இப்படி விட்டு போ சொல்லு. எல்லாம் தெரியும்டா. நீ சும்மா இரு. டேய் என்ன சொல்லு சொல்லு கேட்காம. ஒருத்த வெளிய வரான் பாரு. நான் சொன்னேன்ல யாருக்கு ஏதோ ஆகாதுன்னு. வண்டி ஸ்டேஷன்ல வந்திருக்க. டேய் என்னடா அப்படியே விட்டு வந்த? அவன் நல்லா தான இருக்கான். என்ன பண்ண சொல்ற? டேய் அப்பவே கிட்ட போய் பார்க்கலாம் சொன்னேன்ல. கேக்குறத பயப்படுற? டேய் பயம் இல்ல. அவன் நல்லாவே இருந்தான. பக்கத்துல இருக்கறவங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. கும்மிடுவானுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி தான் பண்ணனும். சும்மா இருங்க. சொல்றா? டேய் இப்ப கேமரா ரொம்ப முக்கியம். உள்ள விட. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் பார்ட்டிக்கு போக மனசே இல்லடா. வீட்டுடா. எனக்கு போக மனசே இல்ல. கார்த்திக் வீட்டுக்கு போயிடலாம் வா. ஆமாண்டா. திரும்பி போணுமா? சொல்றா சத்யா? டேய் நடந்தது நடந்து போச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல பார்ட்டிக்கு போயலாம். போ. குழந்தைக்கு சந்தோஷம். டேய் நான் ஸ்ட்ரைட்டா போலீஸ்ட்ட போய் டீல் பண்ண போறேன்.
வண்டி டேமேஜ் ஆச்சான்னு பாறா. பாக்குறேன்டா. சரியா போச்சுடா. மொத்தமா அவுட். எங்க அப்பா என்ன புலக்க போறாரு. ரெடி பண்ணிடலாம்டா. எப்படி முடியும்? பேனட்டர் ரேடியேட்டர் ஃப்ரண்ட்ல பம்பர் நோவே எப்படியோ ரெண்டு நாள் ஆகும். பெரிய ரிப்போர்ட். ஏய் இறா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண யூஸ் ஆகும்ல. Hi Sonia, how are you? Hi Karthik. Hey mama. In accident ah? Adu maamul da na. Satya. Hi Satya. Ali. Hi Ali. Hi. Hey. Konja adiki vasi illa kadichiruva. Sisters? Yes. Sisters. Adu okay. Sisters. Nelson. Brother Nelson. Brother Nelson. Hi guys. Hey. Oh. Ningala. Yaraka. Samuga. Hey. வேற எங்க போயிடலாமா? என்னது ட்ரக்ஸ் பாவீங்களா? ட்ரக்ஸா? உனக்கு வேணுமா? ஹே கம் ஆன் லட்சுமி. ஹாய், எனக்கு சொல்லிருந்த வரல அண்ணா. ஹே லேடிஸ் லேடிஸ். ஆமா. சீக்கிரம் வாங்க, இனிமே தான் கலர்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரம் வாங்க, கம் ஆன் கைஸ். சாரி சாரி. பயமா இருக்குடா. லெட்ஸ் ப்ளே சம் மியூசிக். யா போறேன் அப்படி இல்லன்னா போடா.
ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் ஆர்ஐட் போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் 302 பேசுறேன் சார். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது அங்கடா
வலி ஜூம் பண்ணு. அங்க ஒரு பில்டிங் இருக்கு. ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. அங்க கார்ல நிக்குதுடா. ஏய் அங்க போனா தண்ணி கிடைக்க போல இருக்குடா. நான் போய் தண்ணி குடிச்சு வரேன். ஏய் ஏய் இரு நானு வரேன். गाइस நானு வரேன். ஏய் ராதி நானு வரேன். நான் இங்க தனியா இருந்தேன். நீங்க நானு வரேன். பிச்சிட்டு போகாத. கமிங் கமிங். கேல என்னடா சாவடிக்குது. அழிக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ சும்மா இருடா. ஏய் எனக்கு ஒண்ணும் புரியலடா. நாம இப்ப எங்க இருக்கோம்? இப்ப தெரிஞ்சிட்டு என்ன பண்ணப் போற? சத்யா நீ சொல்றா. நம்ம இடத்துல இருந்து பார்ட்டி இடத்துக்கு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். அங்க இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஹாஃப் an hour டிராவல் பண்ணி வந்தா கூட அது ஒரு 60 இது ஒரு 60 ரெண்டும் சேர்த்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா மரம் செடி மலைங்க நாம இப்போ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல இருக்கோம். ஃபாரஸ்டா? ஏய் பம் பம் இந்திரா பாத்தியா விக்கல் நின்னு போச்சு. இதெல்லாம் பழைய ட்ரிக்கடா. வா கேவலமா இருக்கு வா. டேய் இந்த காட்ல புலி எல்லாம் இருக்குமோ? புலினோட தான் ஞாபகம் வருது. போன வாரம் தான் இந்த காட்ல புலி வந்தது. டேய் சும்மா சும்மா ஏன்டா ஏதாவது சொல்லி அவள பயமுறுத்துற? புலி இந்த காட்ல இருந்தா வந்துச்சான். நான் கூட பேப்பர்ல படிச்சிருக்கேன். டேய் இந்த வாட்டி புலி வந்தா நான் கண்டிப்பா ஷூட் பண்ணுவேன். என்னடா பயந்துட்டீங்களா? வீடியோ கேமரால ஷூட் பண்ணுவேன்னு சொன்னேன். புலி கிட்ட மாட்டி விட்டு அது கேமரால எடுக்கறேன். டேய் சத்யா வீட்டுக்கு போன உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை இவன் கையில இருந்து கேமரா வாங்கி கணத்துல போடணும். போடுடா பேசிட்ட நீ கணத்துல விழுந்துறாத. ஓகே சண்டை போடாம முதல்ல அங்க போலாம். ஏதோ பாத்தி நடக்கிற போல இருக்கு. ஏய் நிறைய காருங்க இருக்குடா. பிகர்ல கூட தள்ளிட்டு வந்திருக்கலாம். ஏய் சுமார் உள்ளே யாருக்கன் பார்க்கலாம் வா. ஏய் பாத்து. ஹலோ. ஏய் ராதி கத்தாத. வாய் மூடு. ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ 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 ஹலோ. தூங்கி பண்ணலாம். என்ன பண்றது? இது குழந்தை அழற சத்தம் கேக்குதுல. என்ன பேர் கூப்பிடுறோம் பதிலே காணோம். இது குழந்தைகள் காப்பகம்னு நினைக்கிறேன். இல்லன்னா காட்டு ஏரியா இருக்கும். சும்மா இருடா. ஏய் அதோ ஏதோ அங்க இருந்து தான் சத்தம் வருது. ஏய் நில்லுங்க எங்க போறீங்க? ஏய் சத்யா பாத்துடா. ஒண்ணுல ஒண்ணுல பாத்து. மெல்லமா போடா. ஜாக்கிரதையா போடா. ஏய் சேந்தே போலண்டா. ஆமாண்டா. ஏய் விட்டுட்டு போகாதீங்கடா பயமா இருக்கு. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அவங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்ற. சும்மா இறண்டா. குழந்தை வச்சிருக்கடா. சின்ன பண்ண போறா? ஏதாவது பூஜையா? நல்லா பாரு. சரிங்க எதுக்கு இருக்கல? ¡Fuera! ¡Fuera!
வண்டி நம்பர் அதேதா சார். பேசி தீர்த்துக்கலாம் போனா மேல கை வீசா சார். ஹலோ, பிரச்சனை வேண்டாம், பேசி தீர்த்துக்கலாம் சொன்னேன் சார். இட்ஸ் ஓகே. சொல்ல சொல்ல கேட்காம போட்டு அடிச்சிட்டாங்க சார். நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னாங்க? லட்சுமி ராதி வீட்ல இல்லையாம்பா, ராதியும் நைட் வீட்டுக்கு வரலையா, அவங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சத்யா கார்த்திக் ரெண்டு பேருக்கு ட்ரை பண்ணாலும் லைன் கிடைக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியல. பா, இது கார்த்திக் வேற ரேஷா வண்டி ஓட்டுவான், ஆக்சிடென்ட் ஏதாவது. ஆக்சிடென்டா? நான் வேண்டவேன்னு சொல்ல சொல்ல இவர் தான் அனுப்பி வச்சாரு. நான் இதுக்கு தவளை எங்கேயுமே அனுப்புறது இல்ல. என்னாச்சு தெரியல கடவுளே. அழகம்மா சத்யா
கிடைச்சிட்டா இல்ல கிடைக்கல ராதி உன் போன்ல இல்ல அதான் பாத்துட்டு இருக்கேன் கார்த்திக் அலிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே கார்த்திக் போட்டுட்டு போயிட்டாங்களா இனி அவங்க உயிரோட இருக்க கூடாது
அந்த கேமரா என் கைக்கு வந்தாகணும். போ 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 இருட்டடா போய் டேரே. மொத்தம் அஞ்சு பேர் சார், மூணு பசங்க ரெண்டு பொண்ணுங்க. அவங்க பேரு கார்த்திக், அலி, சத்யா, லட்சுமி, ராதிகா சார். அவங்க எப்பவும் ஒன்னா இருப்பாங்க சார். என்டிவர் பிளாக் வண்டி சார், டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏபி 9X9099 சார். அந்த வண்டி கார்த்திகிற பையனோட அப்பா நாகேஷ் பேர்ல இருக்கு சார். அவர் கார்த்திகேயன் ரியல் எஸ்டேட்டோட ஓனர் சார். அவர் பெரிய புள்ளி, நிறைய பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் கூட விடக்கூடாது சார். போலீஸ் வண்டி அடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க அஞ்சு பேரோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடும் சார். அவங்க யாரா இருந்தாலும் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டணும் சார். நீ குழந்தைய கொண்டது கேமரால எடுத்தோம்ல. ஆமா, அதனாலதான். அதுக்கு தானா பாவம் அந்த குழந்தைய அனியமே கொண்டுட்டாங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. அவங்க என்ன குழந்தை கூடாங்க? இதெல்லாம் எதுக்காக பண்றானுங்க? நரபலியா இருக்குண்டா? நரபலியா? அந்த குழந்தைய பலி கொடுக்கறத நம்மளும் தானே பார்த்தோம். அப்போ நம்மளே கொண்டுடுவாங்களா? கொண்டுடுவாங்களா? ஏய், கிடைச்சாதானே கொள்ளுவானுங்க. இவ்வளவு பெரிய சென்னையில நம்ம எங்க இருக்கோம் யாருக்கு தெரியும்? ஒரு ஐடியா இருக்கு. யாரும் ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, நான் எப்படி வீட்டுக்கு போறது? அம்மா அப்பா எல்லாரும் பயந்து போயிருப்பாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்பவே சொன்னாங்க. லட்சுமி பயப்படாத, இந்த வீட்டுக்கு போன் பண்ணி பேசு. என் போன் எங்க போச்சு? போன் தொலைஞ்சு போச்சு. உனக்கு போன் வேண்டாம் வேண்டாம் அப்பா அப்பவே சொன்னாங்க. அழுதுகிட்டே இருக்காத, பை போடுறா. புது போன் நான் வாங்கி தரேன். சாரலே கிடைக்க மாட்டேங்குது. உன் போன் யாருக்கு வேணும்? என் பிரச்சனை புரிஞ்சுக்கோ. ரதி, உன் போன்ல நோ மேன் நோ சிக்னல். சிக்னல் கார்த்திக் போன் கூட ரிப்பேர் ஆயிடுச்சு. சிக்னல் இல்ல, லைன் கிடைக்க மாட்டேங்குது. லட்சுமி லட்சுமி, நாங்க எல்லாரும் வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோம். ஓகே கார்த்தி, லட்சுமி வீட்டுக்கு போ. பத்தொன்பது வயசு பொண்ணை ஊர்மையை விட்டுட்டு அவ எங்க போனா என்ன ஆனான்னு கூட தெரியாம இருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்ல? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை? அவ என்ன ஹோம் மினிஸ்டர் பொண்ணா? சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுக்கறதுக்கு ஒண்ணு பத்து ரூபாய் இருக்காங்க சார். அது எப்ப நடந்தது? நேத்து தான் சார். அப்ப கல்யாண ஸ்டேஷன்ல ஒண்ணு காணும். டென்ஷன்ல அவ எங்க போனா? அவ எங்க போனான்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போறேன்னு சொன்னா. அவ சொன்னல? ஆமா சார். நீயா சொல்றியா? அவ எங்க போனானு தெரியுமா? தண்ணி அடிச்சிட்டு தையா தக்கன்னு ஆட போனா. இங்க பாருங்க, நீங்க போலீஸா இருக்கலாம், அதுக்காக வைக்க வந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? நாலு மொட்டை பசங்களோட சேர்ந்துகிட்டு போலீஸ் வண்டி அடிச்சிருக்கா. எஸ்ஐ உயிர் ஊசலாடுது. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் தான். பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்க. ராஜேஷ், என்னையா அது? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பேசுற? பப்ளிக் கிட்ட இப்படி பிஹேவ் பண்றது? இல்ல சார், அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்கறது பப்ளிக்கியா? சாரி சார். சாரி மேடம். என்ன பண்றது, போலீஸ்காரங்களாச்சு. காலையில் எழுந்ததுல இருந்து கிரைமை பார்த்து பார்த்து எங்களுக்கு முரட்டத்தனம் தான் வருது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பசங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. சென்னையில் இதெல்லாம் சகஜம் தானே, உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க இடித்தது போலீஸ்காரங்க வண்டி. அதுவும் அதே மாதிரி வண்டி. அதான் பயந்து ஓடி இருப்பாங்க. டேய் போலீஸ்டா? எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போலீஸா? எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க வந்ததும் இந்த நம்பருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்கள். இது என் பர்சனல் நம்பர். டோன்ட் வரி சார், நோ ப்ராப்ளம். ஓகே, சின்ன பசங்க தெரியாத.
பப்ளிக் கிட்ட இப்படி ரஃபா பிஹேவ் பண்ண கூடாது. சாரி சார். ஓகே. யூ டு ஒன் திங். நீ இங்கே இரு. ஓகே. ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. என் நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார். அம்மா. அப்பா. ஏய், மெதுவா போ. போலீஸ் இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. சார் குடிக்க ஏதாவது ஒண்ணு வேண்டாம், போங்க உள்ள. மாரியாதே கேட்டுக்கு அந்த பக்கமே நில்லுங்க. ஹலோ ஆண்டி, நான் தான் ராதி. போன் பண்ணாலா? டேய், வீட்டுக்கு முன்னாடி மூணு போலீஸ் இருக்காங்க. டேய், நான் ஸ்ட்ரைட்டா போலீஸ் கிட்ட டீல் பண்ண போறேன். சரி, நான் போய் பார்க்கறேன். டேய், ஸ்ட்ரைட்டா போக வேண்டாம், பின்வழியா போலாம் வா. ஆண்டி சத்யா, போலீஸ் வண்டியா? ஹெச்சனாலே பிரச்சனை தான். இதுல போலீஸ் வண்டி வேற. இப்ப என்ன பண்றது? நம்ம எல்லார் வீட்டுக்கு போலீஸ் போறாங்க. நம்மள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க. எல்லாருமே நல்ல மாட்டிக்க. நான் அப்பவே சொன்னேன், போய் பாத்துட்டு வரலான்னு. இவன கேக்கல. அது போலீஸ் வண்டி நீ யாரை தெரியும்? வீடுன்னு யாராவது செய்வாங்களா? சும்மா பாய்க்கு வந்த மாதிரி பேசாத. சத்யா, அம்மா அப்பா தெல என்ன சொன்னாங்க? ஒண்ணு இல்ல, உன் பேரண்ட்ஸ் மிரட்டி இருக்காங்க. உன் நிச்சயதார்த்தம் நடக்குமான்னு டென்ஷனா இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்பா ரொம்ப பயந்துருவாரு. போலீஸ் வேற வந்துட்டு போயிருக்காங்க. அம்மா வேற டென்ஷனா இருப்பாங்க. நான் அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. லட்சுமி, யாரோ ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ற சொல்லிருக்கானா? நம்ம வந்தா போன் பண்ண சொல்லிருக்கான். இத அவனோட பாரு. Guys, guys, it was an accident. நம்ம ஒண்ணு இத வேணுனே செய்யல. நம்மளே போய் போலீஸ் கிட்ட உண்மை சொல்லலாம். லட்சுமி, எங்கேஜ்மென்ட் நின்னு போடும். டேய், இங்க இருந்து வேற எங்கயா போயிடலாமா? டேய், எங்கடா போவ? சிட்டி ஃபுல்லா போலீஸ் தேடிட்டு இருக்கு. என்ன? ஐயோ, தேவையில்லாம போனோம். நான் அப்பவே சொன்ன இதெல்லாம் வேண்டாம். இப்ப பாத்தீங்களா? லட்சுமி ரிலாக்ஸ். லட்சுமி, சின்ன குழந்தை மாதிரி அழாத. நம்ம எல்லாரும் பார்ட்டிக்கு போகணும்னு நினைச்சோம், போனோம். யார் கால் பண்றா? ஓ மை காட், கைஸ், என் அம்மா கால் பண்றாங்க. ஷீஸ் கோயிங் டு கில் மீ. கால் அட்டிங் பட்டுமா? என்ன பண்ணனும் சொல்லுங்க. கட் பண்ணு, அவ்வளவுதான். டேய், இப்ப என்ன பண்ண போற? அத மட்டும் யோசிங்க. எனக்கு பயமா இருக்குடா. டேய், ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். ஆக்சிடென்ட் இல்லடா, ஒரு டவுட் தானா? ஒருவேளை செத்துறனடா. செத்துறபாடா, அவன் சாக மாட்டான். டேய், என்ன ஆனாலும் லட்சுமி எங்கேஜ்மென்ட் மட்டும் நிக்கவே கூடாது. ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், டிரைவ் பண்ணது நான் தான். அதுல உங்க யாருக்குமே சம்பந்தம் இல்ல. நான் இந்த ஆளு கிட்ட பேசி சரண்டர் ஆக போறேன். நீங்க லட்சுமி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நீ எதுக்கு சரண்டர் ஆகணும்? பைத்தியம் உனக்கு? ஒண்ணு ஆகாதடா, எங்க அப்பா பாத்துவார். 1 hourல வெளிய வந்துருவேன். முடிவு தெரியற வரைக்கும் நான் போறதா இல்லடா. ஹலோ சார். சார், இன்ஸ்பெக்டர் சாருங்களா? ஆமாங்க சார், நான் கார்த்திக் பேசுறேன் சார். இன்னைக்கு ஆக்சிடென்ட் விஷயமா லட்சுமி வீட்டுக்கு வந்தீங்களா சார்? ஆ, சொல்லுமா, சொல்லு சார். சார், ஆக்சுவலா எங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா, இது ரொம்ப சின்ன விஷயம் சார். அது போலீஸ் வண்டி எங்களுக்கு தெரியாது சார். ப்ராமிஸ் சார். நீ இப்போ எங்க இருக்க? என் பேர் கார்த்திக் சார். நேத்து உங்ககிட்ட போன்ல பேசினேன். நீதானா? சொல்லு கார்த்திக் சார். தப்பெல்லாம் என் மேலதான் சார். நான் தான் டிரைவ் பண்ணேன். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டேன். திடீர்னு வண்டி வந்த உடனே என்ன பண்றது தெரியாம இடிச்சேன் சார். டென்ஷன் ஆகாத கார்த்திக், ஆக்சிடென்ட் ஆன உடனே பதட்டத்துல ஸ்பீடா போய் சார். போலீஸ் வண்டி தெரியும். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க சார்? நீங்க எங்க லட்சுமியோட எங்கேஜ்மெண்ட் சார். மறுபடியும் போலீஸ் விசாரணை வந்த பிரச்சனை ஆயிடும் சார். சார், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். நான் தான் வந்துட்டல சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். நோ ப்ராப்ளம், பயப்படாத கார்த்திக். நான் சொல்றது கேளு. போலீஸ் கேஸ்னா கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் சார். அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை பேர் சார்? 5 பேர் சார். எஸ், நீங்க 5 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு தடவை வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா போதும். நானே கூட இருந்து உங்களை அனுப்பி வச்சிடறேன். எந்த ப்ராப்ளமும் வராது. நான் இருக்கேன்ல.
ஓகே சார் அது இல்ல சார் நான் சொல்றது சார் சார் இவங்க தான் சார் அந்த கார் சொல்றா அவனா 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 அடிச்சு நொறுக்குடா அவனா ஏய் கேமரா அங்க சொல்லு ஏய் நாதவன சொல்றா அவனா நொறுக்க விடாத ஓடி கொல்ல அவனா ஓடி சொல்றடா சொல்லு சொன்னா கேட்க மாட்ட சார் இவனுக்கு தான் சார் சின்ன குழந்தைய வெட்டி கொண்டாங்க சார் சார் நேத்ராத்திரி சார் எல்லா இங்க வீடியோ கேமரால ரெக்கார்ட் இருக்கு சார் ஏய் இவன் என்னடா பண்ண உன்னை இவனை ஏண்டா சுட்ட உனக்கு மூள கெட்டு போச்சா ஐயா உங்க புள்ளைக்கு மர கழன் இருக்கு கண்ட்ரோல்ல வைங்க கண்ட்ரோல்ல வைங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீங்க கேட்கவே இல்ல அச்சே வாய் மூடு நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் பெர்ஃபெக்ட்டா மாட்டனா இன்னும் 2 நிமிஷம் பொறுத்து இருந்தீங்கன்னா அந்த கேமரா நம்ம கைக்கு வந்திருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி கெடுத்துட்டீங்களே சாது வீடியோ கேமரா எங்கடா இருக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க பொண்ணுங்க பார்ட்டி தண்ணி தோலை உரிச்சிருவேன் மரியாதையா வீடியோ கேமரா எங்க இருக்குன்னு சொல்லு டோக்டாளுங்க பதாவ் சுட்டு பொசுக்கிடுவேன் எங்க இருக்குன்னு சொல்லு சொல்றா டேய் ராஸ்கல் வெக்கமார்ல உனக்கு அவன் குழந்தைய வெட்டிருக்கேன் சொல்ற அவனுக்கு சப்போர்ட் பண்றிய பொறம்போக்கு என்ன தைரியம்டா அவருக்கு சுட்ற அவனை ராஜு நாயக் மேலே துப்புறியாடா ராஸ்கல் மரியாதையா சொல்லிடு கேமரா எங்க இருக்கு கேமரா எங்க கேமரா எங்க இருக்கு கேமரா கஹாரே कैमरा क्या करके? Keep quiet. ये ना डर कार्तिक ने कहा ना? हाँ मंडा. Thank much. सत्या. इंगड़ा पड़ा? டேய் வந்துட்டான் என்னடா எதுக்கு இவன் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வரா ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன இன்ஸ்பெக்டர் இவரா இருக்குமோ எஸ்எம்எஸ் வருது இப்போ என்ன மெசேஜ் என்ன மெசேஜ்டா மூ ஃபோன்ல இருக்கு ஏ ஃபோன் மூ ஃபோன் எங்க ஏ ஃபோன் ஏ ஃபோன் கார்த்திக் கிட்ட இருக்கு danger danger என்னடா danger என்ன danger எதுக்கு danger நடந்துருக்கோம் இங்க தான் இருப்பாங்க சார் சத்யா சத்யா சார் சார் இங்க தான் சார் இருக்கணும் அலை அலை சார் ப்ராமிஸ் சார் சத்யா சத்யா அலை டேய் என்னடா டேஞ்சர் கன்னட கூட வந்திருக்கே ஆட்டல ஏது ராயட போறது டேய் ஏய் சத்யா சத்யா நின்றா சார் ப்ராமிஸ் சார் எல்லாரும் இங்க தான் இருக்கணும் சார் நான் சொல்றத நம்புங்க சார் சத்யா லட்சுமி ஏய் அலை ஏய் சத்யா எங்கட்டியே நாடகம் ஆடுறியா சார் என்ன விட்டுருக்கு சார் ஏய் சொடி சார் நான் வீடியோ கேமரா குடுக்குறேன் சார் சத்தியமா குடுக்குறேன் சார் சார் ஏன் காரங்க எப்படி இல்ல விட்டுருக்கு சார் சார் ப்ளீஸ் சார் விடுன்னு சொல்றேன்ல வீடியோ கேமரா குடுத்துறேன் சார் சத்தியமா குடுத்துறேன் சார் கால புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் சார் விட்டுருக்கு சார் ப்ளீஸ் சார் இப்ப விட போறியா Oh!
வேணடா கண்ணு குடு கண்ணு குடு சன்ன கண்ணு வேணடா வேணடா வேணா பைத்தியம் வர உனக்கு கண்ணு குடு ஏய் கண்ணு குடு வேணா சன்ன கண்ணு போடா சாலு ராஜு நாயக்கு விட மாட்டான் Cover street. வலிக்குது போடா எப்பவே போயிடலாம் வலிக்குது கணபதி காம்ப்ளெக்ஸ் கிட்ட தான் ஜல்தி ஆ நரே வருதா சீக்கிரமா வந்து தொலைங்க சரிம்மா ஹலோ குட் மார்னிங் சார் வாம்மா சீக்கிரம் ஒரே நேரத்தில் எத்தனை பேரை சமாளிக்கிறது நீங்களா சலோ 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 ஜல்தி சார் கம் ஆன் ஃபாஸ்ட் சார் நீங்க திடீர்னு நகருக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்களே அவன் அவங்க தான் அதான் இப்படி விரட்டலாம் போல இருக்கே இது எல்லாமே இந்த கேமரானால தான் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டோம் அவன் எல்லாரையும் கொடுறதுக்கு திட்டம் போட்டான் மாட்டிருப்போம் கொண்டிருப்பானா போலீஸ் கிட்ட வீடியோ கேமரா கொடுத்துடலடா ப்ளீஸ் அச்சே கேமரா கொடுத்தா கொன்னுடுவான் வீடியோ கேமரா கொடுக்கலனா கொன்னுடுவாங்களா அதுக்கு என்ன தான் சார் இருக்கு சல் 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 சார் மெதுவா சார் நான் டியூ கூட முடியல साले रिवर्स रिवर्स
Yeah!
வாங்க கம் ஆன் அலி வா 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 டாக்டர் டாக்டர் போடா இல்ல இதுவே நீ பிரைவேட்ல போயிருந்தீனா 300 டெஸ்ட் எடுத்து 30000 ரூபாய் பழுத்துறோம் கடன் வாங்கி கொடுப்ப நான் 30 ரூபாய் கேட்டா உங்களுக்கு வலிக்குதுல இதுல கடன் வேற சொல்லிட்டு போவீங்க டாக்டர் டாக்டர் ஏய் யார் நீங்க ஹூ ஆர் யூ வாட் இஸ் திஸ் ட்ரீட்மென்ட் பண்ணுங்க ட்ரீட்மெண்டா ஆமா சார் என்னாச்சு புல்லட் இருக்கு சார் புல்லட்டா ஆமா சார் ரத்தம் வருது சார் சார் புல்லட் பட்டா ரத்தம் வரும் அதுக்கு அப்புறம் போலீஸ் வரும் தெரியும்ல யார் ஷூட் பண்ணா சார் ஓ நோ 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 போலீஸ் ஷூட் பண்ணா பிரச்சனை வரும் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க சார் சார் நோ 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 ஹவ் many டைம் ஷூட் ஐ டெல் யூ ப்ளீஸ் டேக் ஹிம் டு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ட்ரீட்மென்ட் பண்றா என்ன என்ன மிரட்டறீங்களா எஸ் டாக்டர் தீபாவளி துப்பாக்கிய அம்மா திருமணம் முடிஞ்சிருச்ச ஆர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ட்ரைட்டா கையெல்லாம் கிடைக்குது உதவிக்கு கம்பவுண்டர் இல்ல நர்ஸ் இல்ல எனக்கு ஃபேமிலியும் இல்ல பயமா இருக்கு இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சா எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு ஏன் கேட்ட மூட்டாங்க ஓஹோ வழி இல்ல எங்கடா அவங்க யார் சார் மாயமா மறைஞ்சிட்டாங்க சார் கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும் சார் பயத்துல எங்க ஓட்டிட்டு வந்துட்டேன் எங்கடா நாகப்பட்டினம் சார் எனக்கு நாகப்பட்டினம் சார் சார் என் கொண்டாட்டி தாலியை அடமானம் வச்சு இந்த காரை வாங்கின சார் ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்த சார் இப்ப கார் அவலமா நொறுக்கிட்டாங்க சார் சடனா வந்து எல்லாரும் ஏறினாங்க சார் வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் எங்கடா இருக்காங்க அவங்க மாதா கிளினிக் ஜவஹர் நகர் சார் பாவம் சின்ன பசங்க சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் சார் அவங்க பின்னாடி நிறைய பேர் சுத்துறாங்க சார் அவங்க கிட்ட ஏதோ வீடியோ கேமரா இருக்கா சார் அதுக்கு தான் போலீஸ் கூட ஃபாலோ பண்றாங்க சார் போலீஸ்னோட ஞாபகம் வந்துச்சு சார் ஏதோ ஒரு நாயகா சார் ராஜு நாயகா சார் அவன்தான் சார் எல்லாமே அவன் அந்த பசங்களை கொலை பண்ண முயற்சி பண்றான் சார் ஆல்ரெடி ஒருத்தர் சுட்டுட்டான் சார் அவன் கால்ல இருந்து ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு சார் கண்ணையா எல்லாம் நல்லதுக்கு தான் என்னடா நல்லதுக்கு அந்த பசங்களால என் வாழ்க்கை நாசமாயிடு போல இருக்கடா பேப்பர்ல கொடுத்தாங்களோ இல்ல டிவில கொடுத்தாங்களோ இல்ல டைரக்டா சிஎம் வீட்டுக்கு போய் கொடுத்தாங்களோ நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சா இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன் எதுக்காக பண்ணேன்னு தெரிஞ்சா ஏய் எதுக்கே இந்த வேலையை என்ன பண்ண வச்ச உன்ன சொல்லி குத்தம் இல்லையா என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும் 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 இந்த ராஜநாயக்க எங்கன்னு தெரியல சிஎம் வீட்ல இருந்து எனக்கு போனா வந்து தொலைதியா ஒண்ணு தெரிஞ்சிருக்குமாயா அப்படியெல்லாம் நடக்காத கண்ணையா இது மந்திரிச்சு எலுமிச்ச பாக்கெட்ல வச்சுக்கோ இது குங்குமம்
நெத்தியில வச்சுக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன நம்பு? உன்னை என்னடா நம்புறது புண்ணாக்கு? நீ எல்லாம் ஒரு சாமியாராடா? உன்னை நம்புனா நடுத்தருக்கு தாண்டா வரணும். டேய், என்ன நான் நம்புன வரைக்கும் நல்லா இருந்தா, நான் நினைச்ச காரியத்துல எல்லாம் சக்சஸ் ஆனண்டா. உனக்கு தெரியுமா, தலைவர் பதவிக்காக அதுல உட்கார்ந்திருந்த எங்க அப்பனையே நான் கழுத்து நெரிச்சு கொண்டா. வாஸ்தி காசப்பட்டு இருந்த ஒரே அண்ணனை அஞ்சாவது மாடியில இருந்து கீழே தள்ளி கொண்டா. பிரிட்ஜி கான்ட்ராக்டுக்காக என் ஒரே தங்கச்சிய ஆபீசர் கூட படுக்க வச்சண்டா. எனக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல் ட்ரிக்க வேற யாருக்காவது சொல்லி கொடுத்துருவார்னு என் அரசியல் குருவையே லாரியத்தி நசிக்கு சாகடிச்சண்டா. அரசியல்ல முன்னுக்கு வந்துட்ட மந்திரியா வர ஆயிட்ட. இதுக்கு மேல வரணும்னா பச்சை பிள்ளைய பலி கொடுத்தா இந்த நாட்டுக்கு முதல் மந்திரி ஆவேன்னு நீ ஆசை காட்டினத நம்பி பச்சை பிள்ளைய ஒரே வெட்டா வெட்ட இப்ப என்னடா ஆச்சு? உள்ளதும் போயிடும் போல இருக்கு, அதோட என் உயிரும் போயிடும் போல இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஏய், இந்த எலும்புச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி கூடவே உன் தலையை வெட்டி ஆத்தாவுக்கு பலி கொடுத்த. அந்த பசங்களை பிடிக்கதா சார் ராஜநாயக் பேர்க்காரு. அந்த வண்டியை பார்த்தா ஏதோ டிரைவிங் ஸ்கூல் வண்டி மாதிரி தான் சார் இருக்கு. ஏபிஜிகே K20 நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நம்ம எஸ்ஐக்கு அடிபட்டுருக்கு சார். ஏய், முதல் மந்திரி பதவி கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இருக்கிற பதவி போதாமா? நான் சொல்றத கேளு. உன்னாக சார் சார் ராஜநாயக் லைன்ல இருக்கார் சார். சார், ஆமா சார். ஏய் ராஜநாயக், ஏய் ராஜநாயக், கேமரா கடஞ்சதா? எங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம், அவர் பார்த்து பாரு. காம்பவுண்டர் சொல்லிடு. எங்கே ஜெயிரு? நான் ஏ செல்ல ட்ரை பண்ணி பாக்க. கதவு திறங்கடா டேய். தேக்குமே ஆகையா? நாயக் நஹி ரஜு நாயக் ஹுமே. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைபோடு நீ வெற்றிகளும் கடலில் ஆடு. கதவை தரங்க, கதவை தரங்க, 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 தரங்க. தப்பாது இந்த புலி தோக்காது, எதை கொண்டு அஞ்சாது, எதிரிய விடாது. கதவு தரங்கடா. பாரு.
ரவீந்திர பாரதி கிட்ட கூட்ட அதிகமா இருக்கும். தெரிஞ்சதாண்டா வர சொல்றோம். சொல்றத மட்டும் செய். மரியாதை அலைய கூட்டிட்டு வா. ஓகே. சல் சப். பாடு
எங்களுனால பார்க்க முடியாது. என்ன நீ மட்டும் எங்களுக்கு 70 mm ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தெரியுது. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, உன்ன மட்டும் வர சொன்னா துணைக்கு ஆளுங்களை வேற கூட கூட்டிட்டு வரியா? முதல்ல இந்த பொறுக்கி பசங்களை அனுப்பிடா. பொறுக்கி அனுப்பிடா. அனுப்பிடா. டீக் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறேன். போங்கடா, போறங்க, போங்கடா. இப்ப என்ன பண்ண சொல்ல? நான் என்ன பண்ணனும்? போன் அழைக்கிட்ட கூட இந்தா 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 பேசுறா. ஹலோ ஹலோ தலி, அலே ஸ்ட்ரைட்டா வாடா. எங்கடா போற? என்ன சார் ஸ்ட்ரைட்டா வர சொன்னேன் சார். சார் சார் மெதுவா சார். டேய் கார்த்திக், மரியாதையா கேமரா கொடுத்துரு. என்கிட்ட வச்சுக்காத, என்னை பத்தி உனக்கு தெரியாது. கேமரா டேய், கேமரா டேய், வேண்டாம், மரியாதையா கேமரா கொடுத்துருங்க. கொடுக்கல, இவனை உயிரோட விட மாட்டேன். கேமரா கொடுத்துருங்கடா டேய், வேண்டாம். பயமுறா, போலீஸ் கிட்ட விளையாடாதீங்க. சத்யா, கார்த்திக், மரியாதையா கேமரா என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட நீங்க போனமா தான் பாப்பீங்க. கேமரா கொடுத்துருக்கடா. அழி விட்டு கேமரா தரோம். என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா உனக்கு? கையில மாட்டீங்க, வெட்டி கூறு போட்டுருவேன். சொன்னா புரியாது உனக்கு? அழிய விட கேமரா தரோம். கேமரா கொடுக்க சொல்றா. ஏய், கேமரா வேணுமா வேணாமா உனக்கு? சொல்றா சொல்றா, சத்தமா சொல்ல, கொடுக்க சொல்றா. கேமரா, இந்த கேமரா அலைய விடு. நெல்சன் வேணுமாடா? எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானுங்க, காலைல கோர்ட்ல வந்து கூட்டிட்டு போன வேடா. இதுல எவன்டா நெல்சன்? நீ தானா? சார், கமிஷனர் வந்திருக்காரு. என்னையா திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் சார். சார், இவங்க எல்லாம் காட்டுக்கு பக்கத்துல பர்மிஷன் இல்லாம பார்ட்டி நடத்துறாங்க சார். ஏன்னு கேட்டதுக்கு கான்ஸ்டபிள் அடிச்சிருக்கானுங்க. நம்மால எவ்வளவு கேட்டான்? பப், டான்ஸ், டிஸ்கோ, இந்த ஏஜ்ல இதெல்லாம் காமன்யா. பெரிய பெரிய ஆளுங்களே நாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பசங்களை குத்தம் சொல்ற? ரெக்கார்ட்ஸ் எடுத்துருவா. எஸ் சார். Yeah!
சத்யா, எனக்கே கரண்ட் ஷாக் கொடுக்கறியா? கார்த்திக், ஏய் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்டா. பிளட்ட பாத்துட்டேன்டா. ஜெபத்தை தப்பிக்க முடியாது. மார்டாளுங்க. ஏய் முட்டை வைக்கிறேன் முட்டை கொடுத்துவா அவனை எங்க இழுத்துட்டு வாங்கடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க ஏய் ஏய் ஏய்
मार डालूंगा का सबको। என்னங்கடா அப்படி பாக்குறீங்க போடி பசங்களா? நான் ஜெயிக்கணும்னா எதிரியா இருந்தாலும் சொந்தமா இருந்தாலும் தூக்கிடுவேன். எதிரிகிட்ட மாட்டவன் கோடடா, அதனாலதான் அவனை கொன்னேன். கேமரா எங்கடா? கேமரா எங்க? எங்க கேமரா? எங்கடா சொல்லு, கேமரா எங்க? எங்கடா வச்சிருக்க சொல்லு, இல்ல சுட்டுவேன். சொல்றா, கேமரா எங்க சொல்லு? ஒரிஜினல் கேசட் தானே? ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தான். நான் சீஎம் ஆகிற கனவை கலைக்க பார்த்துட்டீங்களடா? தப்பிச்சா ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? இந்த கேசட்டை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுகிறா? ஏய் ராஜநாயக், இங்க வா. நீ என்கவுண்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் தானே? இவங்க ஒவ்வொருத்தரையும் நீ என்கவுண்டர் பண்றத நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப என் கனவு நினைவாகும். இந்த நாட்டுக்கு வருங்கால முதலமைச்சருங்கிற உரிமையில சொல்றேன், என்கவுண்டர் பண்ணு. சுட்டுடு, சுடு, சுடு டேய். ஒரு குழந்தைய கொண்டா சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவேன்னா, அஞ்சு பேரை கொண்டா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன். கொலை, கொலை. சார், ஐ எம் ராஜநாயக், ஸ்பெஷல் ஆபீசர் சார். சார், இவங்க நக்சலைட்ஸ், நாட்டையே அழிக்க திட்டம் போட்டிருக்காங்க சார். சார், ரொம்ப நாளா இவங்களை பிடிக்க நான் படாத படப்பட்டிருக்கேன். சாதாரண பசங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படா தெரிஞ்சது? எம்எம்எஸ்ரா? எம்எம்எஸ் சரியில்லை. பாரு, எல்லாருக்கும் நான் தான் அனுப்புனேன். நீயா? எப்படி மாடர்ன் டெக்னாலஜி தான்.
இது வெறும் ட்ரைலர் தான்டா, மெயின் பிக்சர் கூடி சீக்கிரம் வெளியே வரும். என்ன பண்றது, நாம அரெஸ்ட் பண்ண ஏதாவது காரணத்தை சொல்லி வெளியே வந்துருவாங்க. நம்ம ஆளுங்களை கூட கொஞ்சம் தூரம் அணைக்க சொல்லு. ரொம்ப சீரியஸான பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன தானா விட்டுருக்கையா? என்னடா டெக்னாலஜி இவ்வளவு டெவலப் ஆனதுக்கு அப்புறமும் நரபலிய மடைய? அந்த சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டோம், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் மனுஷனா மிருகமாடா? உன்ன மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் சிச்சி அரசியலே இல்லாத இந்தியாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்ட்டிஸ், ட்ரிங்க்ஸ், பப், என்ஜாய்மெண்ட்ஸ், இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நல்ல காரியம் கூட செய்கிறீங்க போல இருக்கு. குட், கீப் இட் அப். ஆனால் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஓகே, பாய். ஆ, மறந்து போயிட்டேன், இந்த தடவை நீங்கள் பார்ட்டி வைக்கும்போது கண்டிப்பாக என்னையும் கூப்பிடுங்க. எடுத்துட்டு வாங்க சார். கார்ல போறமா ஜீப்ல போறமா? முன்னே கூட்டிட்டு போங்க. டேய், லட்சுமியோட நிச்சயதார்த்தம்டா. ஆமா வாங்க. லட்சுமி கல்யாண வைபோ. தல்ரா தல்ரா. டேய் டேய், இங்க மாடா. ஹே மாப்ள, உன்னை தாண்டி பாக்குறாரு, கொஞ்சமாவது வெக்கப்படு. ஸ்வஸ்திஸ்தி சாந்திரமானேன வியநாம சம்பத்சரே கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை மிருகசீரச நட்சத்திரமும் ரிஷபலக்னமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் திருவாளர் கனகராஜர் குமாரன் சிரஞ்சீவி ரவிக்குமாருக்கும் சௌபாகியவதி லட்சுமிக்கும் திருமணம் செய்விக்க பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஸ்ரீரஸ்து சுபமஸ்து. ஐயப்பா சாமி, உனக்கு ஒரு கூப்பிடு, உன் கேமராவுக்கு ஒரு கூப்பிடு. ஏய், இதெல்லாம் டூ மச்சரா, என்னாலதான் நம்ம எல்லாருக்குமே ஸ்டார் இமேஜ் கிடைச்சது. ஓவரா பேசாத, லட்சுமியோட நிச்சயதார்த்தம் நடந்த இந்த நாளை கொண்டாடணும், அதுக்கு நான் பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன்.